ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆகஸ்ட் 2021 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சுபமான ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நிச்சயம் வந்து உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் செய்திராது. இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் எலிவேட் பண்ணிக்கலாம், அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இது கொடுக்க போகுது. அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் வந்து சரிவர செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில தேதிகளில் உங்களுக்கான முடிவுகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தருவதாகட்டும், அல்லது ஒரு இனிய துவக்கம் ஏதாச்சும் ஒரு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது, இது எல்லாமே 3ஆம் தேதியில் அமையுதுங்க. அதே 3ஆம் தேதியில் உங்களுக்கு பண வரவு கூட உங்களுக்கு கைக்கு வரலாம். ஏதாச்சும் உங்களுக்கான வரவேண்டிய தொகை வருவது, அல்லது இவ்வளோ நாள் நமக்கு இனிமேல் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கரெக்டாக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடும், கைக்கு வந்து சேர்ந்துடும். அது 3ஆம் தேதிகளில் அது நிகழும். அதே போல் பிரார்த்தனைக்கான நாளாகவும் அந்த நாள் சுப நாளாகவே அமையுது. இதில் பிரார்த்தனைக்கான நாளில் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இறைவனிடம் சமர்ப்பிக்கும் போது அதற்கான ரிசல்ட்டுங்கிறது இந்த மாத கடைசிக்குள்ளாரே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப சுப செய்தியாக அமையும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான நல்ல நாளாக அமையுது. ஆஸ்பிஷியஸ் டே, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கான நல்ல தேதி அது. அந்த தேதியில் ஒரு முடிவுகள் எடுப்பது, அல்லது ஒரு இனிய துவக்கத்தை, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இனாகரல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறது மாதிரி இல்லாமல், சாதாரண ஒரு சின்ன நிகழ்வுகள், ஒரு விரதத்தை தூங்குவது போன்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதே 12ஆம் தேதியே தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப ஒரு சுப செய்திகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அது அமையும். இது இந்த தெய்வ வழிபாடுங்கிறது வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கும் போது அது உங்களுக்கு பலன் தருவது மட்டுமல்ல, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, நீண்ட நாட்களாக சென்று வழிபட முடியாமல் தட்டி போன ஒரு விஷயத்தை இந்த தேதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டு தரும். இதில் 10ஆம் தேதி அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு கிரகமான சந்திரனுடைய தரிசனம் காணக்கூடிய ஒரு தினமாக அது வருது. பெரிய தரிசனத்திற்கான நாள் அந்த தேதியுமே நீங்கள் பிரார்த்தனைக்கான நாளாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மனம் அமைதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணித்தரக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி இது உங்களுக்கு சுப செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையிறதோடு மட்டுமல்லாமல் அது உங்களுக்கான ஒரு முகூர்த்த நாள் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 21ஆம் தேதி நல்ல விஷயங்கள் நீங்கள் துவங்கலாம். அதே 21ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கணும், அல்லது வாங்கி போட்ட ஒரு நிலப்பலன்களை சென்று பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு மனதிற்கு இனிய ஒரு பயணமாக அது அமைவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு குட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க பெறுவீர்கள். இது பிரயாணத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள்.
அதே சமயத்தில் இந்த பிரயாணங்கள்னு நான் சொல்லும்போது எல்லா நேயர்களுமே தயவு செய்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருதி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கடைபிடித்தே ஒவ்வொரு இடத்துக்கும் பிரயாணப்பட்டு போங்க. ஏன்னா இந்த உலக நடப்பில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அதையும் கவனம் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கம் பண வரவுக்கான நாளாக 30ஆம் தேதி அமையுது. இந்த 30ஆம் தேதியில் ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை வர வேண்டியது இருந்து உங்கள் கைக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த தேதியில் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகளோ அல்லது பண வரவுகளோ கிடைக்க பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிச்சயம் வந்து இது வந்து ஒரு உகந்த மாதமாகவே இருக்கு. உங்களுடைய கையிருப்புகளுக்கு சிறு சேமிப்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் தங்கம் வாங்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு பணத்தை பெருக்குவதற்கான ஒரு நல்ல மாதமாகவே இது அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அதே சிச்சுவேஷன் அப்படியே தான் கன்னியூ ஆகப்போகுது. பெரிதாக எந்த குழப்பமும் கிடையாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கு ஏற்ற நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுது. இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில குட் நியூஸ்லாம் கிடைக்கும். நியூ ஆர்டர்ஸ் வருவதோ அல்லது நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆளுங்க வருவதோ இது போன்ற ஒரு சுப செய்திகள்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அசுப செய்திகள் விஷயங்களை செய்திடாமல் அமைதியாக காத்துக்கிட்டு இருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வேற ஏதேனும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து எனக்கு வந்து சம்பளம் அவ்வளோவா இல்லை பத்தலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் விரும்பிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, அது சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஃபேஸ் பண்ணி வந்த ஃபெயிலியர்ஸ்னாலையும் ஏற்கனவே நிகழ்ந்த கால தாமதங்கள்னால மனம் வந்து சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக முடங்கி போய் உக்காந்துடாமல் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அது உங்களுடைய வளர்ச்சி பாதையாகவே அமையும். அது போன்ற ஒரு வளர்ச்சி பாதையை தரக்கூடிய மாதமாக தான் இது இருக்கவும் செய்யுது. இது உத்தியோகஸ்தர்களுக்கும் பொருந்தும், வியாபாரிகளுக்குமே கூட பொருந்தும். அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்வைங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய சுப செய்திகளும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உருவாகுது. ஆனால் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஒரு நிறுவனம் உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதற்கான தயார்படுத்துதலோடு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கிடைத்து நீங்கள் விரும்பிய வண்ணம் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல ஒரு சம்பளம் கிடைப்பதற்கே வாய்ப்பு இருக்குது. அப்படியே அது நடக்கலைனாலும் இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பது, உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைப்பது நடக்கும். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள் டேலண்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால் உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேணும்னா உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க.
உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.